ஹாய், நான் உங்கள் அக்ஷயா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒன் இண்டியா ஹவுசட். சிஎம் பங்க ஏஇடபிள்யூன்னு சொல்லக்கூடிய ஆல் எலைட் ரெஸ்லிங்கில் இருந்து ஃபயர் பண்ணிட்டாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2024 WWE-யை விட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெளியேறினார் சிஎம் பங்க். WWE ஹிஸ்ட்ரியிலேயே இவர் அளவுக்கு புரட்சி செஞ்ச வீரர்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிஎம் பங்க் மீண்டும் எப்போ மேட்சுக்கு திரும்புவார்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவும் ஏக்கத்தோடும் காத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில தான் சிஎம் பங்க் மீண்டும் WWE-க்கு கம்பேக், அதாவது ரிட்டர்ன் ஆக போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இதுல ஒரு சில குழப்பங்களும் இருக்கு. ஸோ இதை பத்தி டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்கலாம். WWE-ல சிஎம் பங்க் லாஸ்டா ராயல் ரம்பிள் அப்படின்ற ஒரு மேட்சை January 26, 2014 விளையாடினாரு. பேக் ஸ்டேஜ்ல சிஎம் பங்க் ஜங்கிள் பாய அட்டாக் பண்ணதாகவும் அதனால AEW அவரை வந்து தூக்கிட்டதாகவும் தகவல்கள்லாம் வெளியாச்சு. சிஎம் பங்க் WWE நிகழ்ச்சியில ஆடியன்ஸ ரொம்பவே என்டர்டெயின் பண்ணணும்ன்ற இன்டென்ஷனோட தான் ஆடுவாரே. இதனாலேயே பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் மெய் சிலிர்த்து பார்க்க வைக்கிற அளவுக்கு தான் அவரோட ஆட்டமும் இருக்கும். அவரோட பேச்சு திறன் கூட பார்த்தீங்கன்னா மற்ற ரெஸ்லிங் வீரர்களை காட்டிலும் அதிகமா பாராட்டப்பட்டது. சில காலம் கமெண்டேட்டரா கூட இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம WWE நிகழ்ச்சியில தனக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ கொண்டவர் தான் இந்த சிஎம் பங்க். இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தனக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கலன்றதுக்காக ஒப்பந்த காலம் முடியிறப்போ WWE சாம்பியன்ஷிப் பெல்ட்டை கூட எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்தை விட்டே வெளியேறினாரு சிஎம் பங்க். இது WWE-க்கு ஒரு பெருத்த அவமானமா மாறுச்சு. அதுக்கப்புறமா தனக்குரிய ரெகக்னிஷனை பெற்றதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் போல ரீஎன்ட்ரி கொடுத்தாரு சிஎம் பங்க். ஆனா ரொம்பவே கெத்தா தைரியமா சிஎம் பங்க் பண்ண இந்த ஒரு விஷயம் அவருக்கு மேலும் ரசிகர்களை பெற்று கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச காலம் பெரிய ஸ்டாரா இருந்த சிஎம் பங்க் வந்து மறுபடியும் தனக்கு உரிய ரெகக்னிஷன் கிடைக்கலன்றது போல உணர்ந்திருக்காரு. இதனால பாத்தீங்கன்னா WWE-யை விட்டு சில காலம் அவர் ஒதுங்கி இருந்தாரு. தங்களை சிஎம் பங்க் மதிக்கல அப்படின்னு நினைச்ச WWE நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவரை WWE-ல இருந்து தூக்குறதா ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதுவும் இதை சரியா அவருடைய திருமண நாள் அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. சிஎம் பங்க் அவர்கள் ஏஜே மெண்டஸை தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இவரை பழிவாங்குற நோக்கத்தோட தான் கரெக்டா அவரோட திருமண நாள் அன்னைக்கு இந்த ஒரு செய்தியை WWE வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ AEW அவரை ஃபயர் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் எந்த ஒரு ரெஸ்லிங் கம்பெனிக்கும் போகவே இல்லை. அவர் மறுபடியும் WWE-க்கு வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதா தெரியுது. ஆனால் இதுலேயும் ஒரு சில சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்கு. அதாவது சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் நிறைய பகையை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா AEW-உடைய பேக் ஸ்டேஜில் இருக்க யாருக்குமே இவரை பிடிக்காது. ஸோ WWE-ல இருக்கவங்களும் இவரை வெல்கம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இல்லைன்னு தான் தெரியுது. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி சிஎம் பங்க் எப்படா களத்துக்கு வருவார்னு சொல்லிட்டு அவருடைய ஃபேன்ஸ் மட்டும் ரொம்பவே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்காங்க. ஸோ மீண்டும் சிஎம் பங்க் என்ட்ரி கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவர் வந்தா இந்த மேட்ச் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க ஒன் இண்டியா ஹவுசட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.